ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் எக் கேப்சிகம். இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி, மெல்லிஸாக கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம வெங்காயமோட மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். இப்போ வெங்காயமும் அதுவும் சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதில் கேப்சிகம்மை போட்டுடலாம். கேப்சிகம்மை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ அதை எண்ணெயிலேயே லேசாக நம்ம வதக்கிடலாம். இப்போ அதை வதக்கிட்டு நம்ம இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எக்கை உடச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த முட்டையை நம்ம ரொம்ப கிண்டி விடக்கூடாது, லேசாக அந்த மாதிரி கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருவோம். இப்போ எக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த லேசாக அப்படியே கிண்டி விட்டுட்டு பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட எக் கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.